வெல்கம் டு ஆதிஸ் பேலஸ். வீக்கெண்ட்ஸில் பெரும்பாலும் எங்களோட வீட்டில் ஒரு நாளைக்கு இந்த மெனு தான் இருக்கும். இதைத்தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதில் வந்து சிக்கன் பிரியாணி, கொக்கும் புளி போட்ட எலும்பு ரசம், மற்றது எலும்பு சிக்கன் குழம்பு, ரைத்தா, இவ்வளவு தான் ரெண்டு எம் மெனு. இதைத்தான் நான் இப்போ சமைக்க போகிறேன். கொக்கும் புளி போட்டு எலும்பு போட்டு மிளகு ரசம் தான் இன்றைக்கி செய்கிற போகிறேன். நான் பெரும்பாலும் சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு வச்சு இந்த ரசமும் செய்கிறேன். நான் அதுக்கு வந்து பழப்புளி சேர்க்கிறேன். இல்லையென்னா பழப்புளி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்ல மில்லியண்டத்தில் இந்த கொக்கும் புளி தான் அதிகமாக சேர்க்கிறேன். நான் இங்கே பாருங்கோ, இது வந்து உடம்புக்கு நல்ல ஒரு புளி உண்டு. இது வந்து கிட்டத்தட்ட அந்த மங்குஸ்தான் இருக்குதே அந்த ஷேப்பில் இருக்கும், அதை வெட்டி காய வச்சு தான் இப்படி விற்கணும். கொக்கும் புளி என்று கேட்டு வாங்கலாம், அமேசன்லேயும் இருக்குது. அந்த புளியை வந்து இங்கே பாருங்கள், ஒரு 1 ஹவருக்கு முதலே ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இங்கே கொக்கும் புளி, அதே நேரம் 2-3 கொறுக்கா புளியும் இதுக்கு சேர்த்துருக்கிறேன். கொறுக்கா புளியும் 2-3 சேர்த்துருக்கிறேன். சேர்த்து வேலைக்கே ஊற விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த எலும்பு, சிக்கன் வெட்டின எலும்பு இருக்குது, அந்த எலும்புக்குள்ளே இதை அப்படியே ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்து பாருங்க, நான் எப்பவும் ரசத்துக்கு ஒரு அரை கரண்டி வேப்பம்பூ போடுறேன்னு. அது எல்லாத்துக்கும் நல்லது, நீங்கள் கைக்கு மட்டும் பயப்படாதீங்க, நல்லா இருக்கும். ஒரு அரை கரண்டி இந்த பூச்சி அளதுகளுக்காக. இது வந்து பெருங்காயத்தூள், இது வந்து மஞ்சள் தூள். அதோட தட்டி எடுத்த இஞ்சியில் 2 துண்டு இப்படி தட்டி எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு தண்ணி விடுவோம். தண்ணி ரொம்ப விட்டுட்டு தண்ணி விட்டு அதுக்குள்ள அளவுக்கு ஒரு கொஞ்சமாக உப்பும் போட்டு இதை இப்படியே அவிய விடுவோம். அதை அப்படியே அவியட்டும். ரசம் நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது பாருங்க, அந்த எலும்பு அவியணும். அதுக்குள்ள 2 கருகப்பிலை நட்டும் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து ரசத்துக்கு தேவையான சாமான எடுத்து வச்சிருக்கிறேன். அரைக்கிறதுக்கு 1 செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறேன் ஒரு வெப்புக்காக. இது நச்சீரகம் 1 மேசக்கரண்டி, மல்லி 1 மேசக்கரண்டி, மிளகு வந்து 2 மேசக்கரண்டி எடுத்து வச்சிருக்கிறேன். உள்ளி வந்து இங்கே பாருங்க ஒரு சின்ன பூண்டு, இதுக்குள்ள போட்டு சொக் பண்ணி எடுத்தா சரி. எல்லாத்தையும் நல்லா அரைக்காது, இது வந்து சொப் பண்ணி தரும். இங்க பாருங்க சட்னி இல்ல சம்பள் அரைக்கிறது, இங்க உடைச்சு தந்திருக்குது. இப்படியே போட்டா சரி. நல்லா எலும்பு அவிஞ்ச பிறகு போடலாம். இப்ப நல்லா கொதிச்சு வந்துட்டுது. இங்க பாருங்க நல்லா எலும்பு அவிஞ்சு வந்துட்டுது. இனி நாங்க எடுத்து வச்சிருக்கிற அரைச்சி வச்சிருக்கிறத நான் எல்லாம் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இதுக்குள்ள போட்டு அதையும் அவிய விடுவோம். எப்பவும் கேட்டில் கொதி தண்ணி இருக்கணும். அதுக்குள்ள எங்களுக்கு தேவையான அளவு கொதி தண்ணி விட்டு உப்பையும் டேஸ்ட் பார்த்து கொள்ளணும். உப்புண்ட அளவும் டேஸ்ட் பார்த்தா சரி. எனக்கு உப்பு காணமா இருக்குது. இவ்வளவு தான், இப்படியே நல்லா அவியட்டும். ஒரு 5 மினிட்ஸுக்கு விடுவோம். ரசம் ஒரு 5 மினிட்ஸாக நல்லா கொதிச்சுட்டுது. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி விடுவோம். அது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ ரசம் ஒரு சைட்ல ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எலும்பு குழம்பு வைக்கிறதுக்கு கணக்க போடையில நான் ஏலக்காய் 3, கராம்பு, இஞ்சி வந்து இப்படி தட்டி வச்சிருக்கிறேன். உள்ளியெல்லாம் தட்டி வச்சிருக்கேன். இங்க பாருங்க இப்படி இஞ்சி உள்ளி தட்டி வச்சிருக்கேன். வெங்காயம் போட்டிருக்கிறேன். இவ்வளவு தான். ஏனண்டா கோழியே வந்து சூடு தானே சிக்கன், அதனால நான் இந்த சிக்கன் குழம்புக்கு நிறைய போட மாட்டேன், ஒரு கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நல்லா சட்டியெல்லாம் சூடாயிட்டுது. இனி வந்து நான் நல்லெண்ணெய் விடுறேன். சரியான சிம்பிளாக தான் இந்த குழம்பு வைக்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்க ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டுது. இதுக்குள்ள நான் கறி பவுடர் போடுறேன், அதாவது குழம்புக்கான தூள். அதை நல்லா நெருப்பை குறைச்சி வச்சுட்டு ஒரு வதக்கு வதக்கணும். அந்த தூள் வந்து அந்த எண்ணெயில் 1 கப் 2 தான் அந்த கலரும் வரும், ஒரு டேஸ்ட்டும் வரும். வறுத்துட்டு இதுக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற எலும்போட சேர்ந்த சிக்கனை போடுவோம். இது வந்து எலும்பு குழம்புன்னு சொல்றது, ஆனால் இங்கே பாருங்க சிலது வந்து எலும்பா இருக்குது, மற்றது வந்து இங்கே இந்த எலும்போட சேர்ந்த சிக்கன். எலும்பு தனியாக எலும்பண்டி இல்லை. இது இந்த லெக் அப்படியே போடுறேன், ட்ரம் ஸ்டிக். இப்படியான எலும்பு தான் என்ன செய்யறனான்டா, ஒரு முழு கோழியை வாங்கினா அதுல வந்து இப்படியான எலும்போட சேர்ந்த பகுதியை குழம்புக்கு எடுப்பேன், மற்ற தனி தசைய வந்து பிரியாணிக்கு எடுப்பேன்.
அந்த கடும் எலும்பு அந்த நெஞ்சு பகுதியில வர கடும் எலும்புல எடுத்து ரசம் வைக்கிறது. அப்படித்தான் செய்யறேன் நான். இங்க பாருங்க, இது வந்து கசியோட சேர்ந்ததுதான், தனி எலும்புன்னு இல்லை. எல்லாத்தையும் போட்டு இந்த தூள்ல செய்யற மாதிரி ஒரு பிரட்டு பிரட்டிட்டு, எப்பவும் சமைக்க தொடங்கியக்குள்ள கேட்டில தண்ணி கொதிக்க விட்டுறணும். அந்த சமையல்களுக்கு எப்பவுமே கொதி தண்ணி தான் பாதிக்க வேணும், பச்சை தண்ணி சேர்க்க கூடாது, டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும். நாங்கள் கட்டி சூடான பிறகு எப்பவும் கொதி தண்ணி விட்டு தான் சமைக்கணும், அதான் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க எல்லாத்தையும் ரெண்டுட்டுது. உங்களுக்கு தேவையான அளவு தூர் போடுங்க, பச்சை மிளகா விருப்பமெண்டா போடலாம், நான் போடுறேன். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன், தண்ணியில் எங்களுக்கு தேவையான அளவு விடுவோம். இது வந்து கிரேவியா தண்ணி வைக்க போறோம். சரி, இப்ப இவ்வளவு தண்ணியும் விட்டுட்டு இப்படியே மூடி நெருப்ப கூட்டி அவிய விடுவோம். அவியக்குள்ளே உப்பு போட்டு அவிய விடணும், நான் மறந்துட்டேன். இப்ப போடுறேன் உப்பு. இப்ப பாருங்க நல்ல ஹை ஹீட்ல வச்சு நல்லா அவிய வச்சு எடுத்துட்டேன், நல்லா அவிஞ்சிட்டுது. இப்ப இந்த நேரம் உப்பு பார்த்துக்கொள்ளணும். ஏனி பாத்தீங்களா, இவ்வளவு கொழுப்பு எல்லாம் இது வந்து சூப்பரா இருக்குது. தேங்காய் பால் கிணக்கையில ஒரு 2 மேசக்கரண்டி, இது வந்து டின் மில்க் தான், கட்டியா இருக்குது. ஒரு 2 மேசக்கரண்டி ஒரு டேஸ்டுக்காக, அந்த கயத்தன்மை அதுகள் இருந்தா எடுத்துரும். அவ்வளோ தான் போட்டு கருகப்பில் போடுறேன். இதுக்குள்ள எங்கடா ஸ்பெஷல் தூள், இது வந்து வாசனைக்காக போடுறது, பெருஞ்சீரக தூள்னு சொல்றேன். நாங்கள் மச்ச கறிகளுக்கு போடுவோம், இதுலயும் கருகப்பில சேர்த்து அரைச்சிருக்குது. இந்த தூளை லாஸ்டா போட்டா கம கம கமண்டு ஒரு வாசம் வரும். இப்ப குழம்பு ரெடி ஆயிட்டுது, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு. இதுக்கு வந்து மறக்காம தேசிக்காய் கடைசியா விடுவோம், ஒரு ஃபுல் தேசிக்காயாவது விடுவோம், அப்பதான் அது டேஸ்டா இருக்கும். அடுத்ததா பிரியாணி செய்யறதுக்கு மல்லி இலையில கிளீன் பண்ணி எடுத்துட்டேன், இப்ப குட்டி குட்டியா கட் பண்ணி எடுக்கிறேன். மல்லி இலை கடையில் வாங்கினான், இப்போ அதுக்கு புதினாவும் வேணுமெல்லோ, அது வந்து நான் கார்டனில் போய் எடுத்துகிட்டு வரப்போகிறேன். நான் புதினா வளர்த்து கொண்டிருக்கிறேன். இது தண்ட பாட்டில் ஒவ்வொரு சம்மருக்கும் முளைச்சி வரும். நிலத்தில் வச்சா இடமெல்லாம் படர்ந்து போயிருமென்றதுக்காக இப்படி சாடிக்கில் வச்சு வளர்க்குறேன். இப்போ எடுத்து வந்த புதினாவையும் க்ளீன் பண்ணி போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கிறேன். இனி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாம் செட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இதுகள் தான் பெரிய வேலை. சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனாக எடுத்து கொஞ்சம் தூளும் உப்பும் பிரட்டி ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஊறினாத்தான் அது இறைச்சியில் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஜிஞ்சர் கார்லிக் நான் சொப் பண்ணி தான் எடுக்கிறேன், நல்ல ஃபைன் சொப்பாக பண்ணி எடுக்கிறேன் நான், அப்படி செய்து வச்சுருக்கிறேன். இது வந்து தக்காளி பழம், நான் உண்டுக்கும் தக்காளி பழம் பாவிக்க மாட்டேன். நானாக பிரியாணிக்கு கட்டாயம் போட்டால் தான் நல்ல டேஸ்ட் வருது. அதில் சீட்ஸ் ஒன்றும் இல்லாமல் 2 குட்டி தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து புதினாவும் கொரியண்டரும் வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது அரிசி வந்து இது பாஸ்மதி ரைஸ், இது வந்து இப்போ ஒரு 10 மினிட்ஸாக ஊற வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கோ அடுப்பில் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இதில் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பைசஸில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கிறேன். போட்டுட்டு இந்த பேனை பாருங்கோ, இது பிரியாணிக்கண்டே நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கோ, இது வேறு ஒன்றும் செய்கிற இல்லை, இதில் பிரியாணி மட்டும்தான் செய்கிறேன். நான் அது நான்ஸ்டிக்காக கவனமாக வச்சுருக்கிறேன் கீரல் படாமல், அப்போ தான் பிரியாணி சூப்பராக வருது. இந்த பிரியாணி அடுப்பில் வச்ச உடனே நாங்கள் சைட்டில் தண்ணி வச்சுருவோம் அரிசி அவிக்கிறதுக்கு. அது தண்ணி வந்து அரிசியை வந்து அவிஞ்சு வரைக்கும் டக்குன்னு தூக்கி பிரியாணியில் போடுற மாதிரி தான் நான் செய்கிறேன் நான். அதால் தண்ணியை கொதிக்க விட்டுட்டேன், இப்போ எல்லாம் செட் பண்ணி எடுத்துட்டேன். இனி இதுக்குள்ள வந்து எண்ணெய் விடுவோம். இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெயும் கொஞ்சம் அந்த கோல்ட் ப்ரஸ் ரேப் சீட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி தான் விட போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டால் தான் அது டேஸ்ட் வரும், ஆகலும் குறைக்கக்கூடாது. இது நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பொறிஞ்சு வந்துட்டது, வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் கூட தான் நான் சேர்க்குறேன்.
இதுக்குள்ள கொஞ்சமா உப்பு போடுறேன். இந்த நான் ஸ்டிக்கு கரண்டி பாவிக்கூடாது, கீறி விட்டுரும். அதனால நான் எப்பவும் இதுதான் பாவிக்கிறேன். அதுலதான் கீறாம பத்திரமா வச்சிருக்கேன். இது இப்ப 2-3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கனடால வாங்கிட்டு வந்தேன் இந்த பேன். இப்ப பாதி வதங்கி வந்துட்டது. நான் ஜிஞ்சர் காலிக் போடுறேன். அங்க பாருங்க தண்ணி கொதிச்சு கொண்டே இருக்குது. நான் இன்னும் மிரசி போடல. நெருப்ப கொஞ்சம் ஹையா வச்சிருந்தா தான் வதங்கும். இப்ப வந்து புதினா கொத்தமல்லிய போடுறேன். இப்ப பாருங்க பச்சை மணம் போற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டது. இதுல நான் கட் பண்ணியிருக்கிற தக்காளி பழத்தை போடுறேன். இனி இதுல இந்த டைம்ல ரைஸை போட்டால் கரெக்டாக இருக்கும். நெருப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சிருந்தேன்னா கூட்டி போட்டு ரைஸை போடுறேன். அதுக்குள்ள கொஞ்சமாக உப்பும் போட்டு விடுறேன். இந்த ரைஸுக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு போடுறேன். ரைஸ் அவியட்டும், இதுக்கும் வதங்கட்டும். தக்காளியும் சேர்ந்து வதங்கி கொண்டிருக்குது. இங்கே பாருங்க அரிசி இன்னும் கொதி வரே இல்லை. ஒரு கொதி வரணும், ஒரு ஒரு கப் பூக்குற மாதிரி ஒரு கொதி வரணும். இன்னும் அந்த கொதி வரே இல்லை, கொதிக்கட்டும். இது வந்து நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறபடியா, இது வந்து கன நேரம் அவியணும் வண்டி இல்லை. அதால சிக்கனை போட்ட உடனே இந்த ரைஸை தூக்கி போட்டுருவணும். இப்ப இதுக்குள்ள ஒரு மேசக்கரண்டி கறி பவுடர் போடுறேன். என்னடா சிக்கனுக்கும் கறி பவுடர் போட்டு வச்சிருக்கிறபடியா, எனக்கு தேவையில்லை. போட்டு அதையும் இந்த எண்ணெயில ஒரு பிரட்டு பிரட்டணும். இந்த கறி பவுடர் எண்ணெயில பிரட்டி எடுக்க அது ஒரு சாதி கலரும் ஒரு டேஸ்டும் வரும். இப்ப இதுக்குள்ள சிக்கனை போடுறேன். நெருப்ப மீடியம் ஹீட்லயே வச்சிருக்கோம். இப்ப இதுக்குள்ளே நான் ஒரு தேசிக்காய பிழிஞ்சு விடுறேன். தேசிக்காய் விட்டாச்சு. அரிசியே பாருங்க நல்லா பொங்கி கொண்டிருக்குது, கணக்கா வருகுது. இப்படியே இதுக்குள்ள கொஞ்சமா நான் எப்பவும் தேங்காய்ப்பால் சேர்க்கிறேன். நான் இதுவும் டின் மில்க் தான் சேர்க்க, இது ஒரு நல்ல டேஸ்ட் ஆயிருக்கும். அதோட ஒரு 2 மேசக்கரண்டி தயிர் சேர்க்கிறேன். இந்த சிக்கன் வந்து ரைஸ் போட்ட உடனே வெந்து போயிரும். போன்லெஸ் தானே, ஒரு கொதியில வெந்துடும். அதால கன நேரம் வதக்க தேவையில்லை, ரொம்ப தண்ணியும் தேவையில்லை. இனி ரைஸை போட்டுட்டு பார்த்து தண்ணி விடலாம். இப்படியே இருக்கட்டும். ரைஸ் இதுல வடிச்சு எடுக்க போறேன். இப்ப பாருங்க ரைஸை வடிச்சிட்டு வந்துட்டேன். அதை மேலுக்கு போடுறேன். இதுதான் அந்த கணக்கான பதம். ஆகலும் அரிசியாவும் இருக்கப்படாது, அவியவும் கூடாது. இதை இப்படி தட்டி விட்டுட்டு இதுக்கு மேல நான் ஹாட் வாட்டர் கொஞ்சம் விடுறேன். ஒரு கொஞ்சமா, ரொம்ப இல்லை. இவ்வளவு தான். நீங்க பாருங்க இந்த அளவுக்கு விடுறேன். விட்டுட்டு இப்ப கொஞ்சம் உப்பு பார்த்து கொள்ளுங்க. நான் போடுற உப்பு கரெக்டா வரும். என்னோட ரைஸ்லயும் உப்பு போட்டுதான் வடிச்சிருக்கிறேன். அதால எனக்கு ஓகே இருக்குது. இப்படி மூடிட்டு நெருப்ப கொஞ்சம் ஒரு 1 மினிட்டுக்கு ஹை ஹீட்ல வைக்கணும். இப்ப பாருங்க கிட்டத்தட்ட 1 மினிட் ஆயிட்டுது. இதுக்குள்ள இங்க பாருங்க இப்படி கொதிக்குதுண்டு. இதுக்குள்ள நான் கருகப்பிலைய போட்டு சூப்பரா கொதிக்குது பாருங்க. இங்க கருகப்பிலைய போட்டு திருப்பி மூடிட்டு நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு 10 மினிட்ஸுக்கு விட்டுருவோம். இனி திறக்க கூடாது. இப்படியே லோ ஃப்ளேம்ல 10 மினிட்ஸுக்கு விடுறேன். 10 மினிட்ஸ் ஆயிட்டுது. டைமர் சத்தம் போடுது. இப்ப பாருங்க திறந்து பாப்பம். வாவ், எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. அரிசி எல்லாம் எவ்வளவு பதமா வந்துட்டுது. இப்ப பாருங்க இனித்தான் ஒருக்க நல்லா பிரட்டுறது. சிக்கன் எல்லாம் சூப்பரா வந்துட்டு தண்ணி கணக்கா இருக்கு பாத்தீங்களா, இல்லாட்டி குழஞ்சு போயிடும்.
ஃபுல்லாக ஒரு கப் இறட்டிட்டு இங்கே அடியில் தண்ணி இல்லை, கொஞ்சம் என்ன முறை 2-3 மினிட்ஸுக்கு திருப்பி மூடி வைப்போம். இப்போ ரசத்தை வந்து வடிச்செடுக்கணும். இந்த ரசத்துக்கு வந்து புளி காணாமல் இருந்தால் கொஞ்சம் தேசிக்காய் சேர்க்கலாம். இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிட்டுது. இவ்வளோ வந்தான் இனி ஓப்பன் தான். சரி இப்போ பாருங்கோ, சாப்பாடு ரெடி ஆயிட்டுது. பிரியாணியை பார்த்தீங்களோ? ஓ, ஒன்றை மறந்துட்டேன். முட்டை இல்லாமல், அவிச்ச முட்டை இல்லாமல் இப்படி பிரியாணி நிறைவடையும். இந்த ரெடி ஆயிட்டார். இவர் வந்து குழம்பு ரெடி ஆயிட்டார். இது ரைத்தா. இதுக்கு ரைத்தாக்கு நான் ஒன்றும் போடுறேல, ஜஸ்ட் ஜோக்கட்டும் சோல்ட்டும் மட்டும்தான் சேர்க்குறேன். ரசம் ரெடி ஆயிட்டார் பார்த்தீங்களா. இது வந்து எங்கட விட சிம்பிளான ஒரு லஞ்ச் உண்டு. இது எப்படியும் எவ்ரி வீக்கெண்டில் ஒரு நாள் இருக்கும், சாட்டர்டே அல்லது சண்டே எப்படியும் இந்த பிரியாணி தான் செய்கிறது. செய்தால் இவ்வளவும் செய்வேன் பார்த்தீங்களோ. இதனை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. மீண்டும் மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கின்றேன். பாய் பாய்.